தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுடன் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 6 தேதி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. நாளை காலை 8 வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை என்று முழு முடக்கம் என்பதால் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையங்களிலும் 500 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படுவதாக குடிமைப் பொருள் வழங்கல் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் சோதனை மேற்கொண்டதில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மருத்துவர் ஜான் கிங்ஸ்லி மற்றும் பல்லாவரத்தைச் சேர்ந்த பெருமாள் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 22 ரெம்டெசிவிர் மருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கிரீம்ஸ் சாலையிலிருந்து பெருமாள் அவரது நண்பர் மூலமாக ரெம்டெசிவிர் மருந்தை வாங்கி வந்து மருத்துவர்களுக்கு 11,000 ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. ரெம்டெசிவிர் மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் ரெம்டெசிவிர் மருந்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மருத்துவர்களின் பரிந்துரைப்படி மட்டுமே அந்த மருந்து தேவைப்படுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்துவதற்கான தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாக கூறிய ராதாகிருஷ்ணன், 18 44 வயது வரை உள்ளவர்களுக்கு தேவையான தடுப்பூசிக்கு நிறுவனங்களிடம் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசிகள் கையிருப்புல உள்ளது. திட்டமிட்டபடி நம்ம 18 முதல் 44 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு அந்த நிறுவனங்கள்லேருந்து நமக்கு கையில் வந்தாதான் எங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால்தான் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். என்னைக்கு வருங்கிற செய்தி வந்து இதுவரைக்கும் நமக்கு பெறப்படவில்லைங்கிற உண்மை நிலையை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். தமிழகத்தில் நேற்று 18,692 நபர்களுக்கு புதிதாக கொரோனா தொற்று பரவியிருப்பதாகவும் பாதிப்பு அடைந்தோரில் 5,473 பேர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. எனினும் நேற்று மட்டும் 16,007 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகி வீடு திரும்பியதாகவும் 113 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பரிசோதனை செய்யப்படும் நபர்களின் எண்ணிக்கையும் தினமும் கூடி வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தியை விரைவில் தொடங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை ஒப்பந்ததாரர்கள் சங்கம், மக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம், தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு சங்கம், இந்து வணிகர் சங்கம், இந்து மக்கள் கட்சி உள்ளிட்டவை சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதை தாங்கள் வரவேற்பதாக கூறினர். தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்ய விரைந்து பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் சேலம், தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 2 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7 கட்ட அகழ்வாராய்ச்சிப் பணிகள் கடந்த பிப்ரவரி 13 தேதி முதல் விரிவான முறையில் நடைபெற்று வருகிறது. கீழடி, கொந்தகை, அகரம், மன்னலூர் ஆகிய 4 இடங்களில் அகழாய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7 கட்ட அகழ்வாய்வில் இதுவரை முதுமக்கள் தாழியுடன்
மனித எலும்புக்கூடுகள், மண்பானை, பருகுநீர் குவளை, அகண்ட வாய்க்கிண்ணம், பகடைக்காய், உழவிற்கு பயன்படுத்தும் கல்லாலான கருவி உள்ளிட்ட பல்வேறு தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் கீழடியில் உள்ள அகழாய்வு குழியில் தங்கத்திலான மெல்லிய கம்பி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த தங்க கம்பி 4.5 சென்டிமீட்டர் நீளமும் 1.99 சென்டிமீட்டர் அதிகபட்ச சுற்றளவு, 1.73 சென்டிமீட்டர் குறைந்தபட்ச சுற்றளவு கொண்டதாக உள்ளது. இது காதணியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் துறையின் துணை இயக்குநர் சிவானந்தம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. எனினும் கொரோனாவின் தாக்கம் குறையாத நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி, மீன் விற்கவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று சமூக இடைவெளியின்றி சென்னை காசிமேட்டில் மீன் வாங்குவதற்காக ஏராளமானோர் குவிந்தனர். தமிழகத்தில் இன்றும் நாளையும் விடுமுறை காரணமாக மதுக்கடைகள் மூடியிருக்கும் என்பதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மதுக்கடைகளில் அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. மது பாட்டில்கள் வாங்க வந்தவர்கள் பலர் எந்தவித கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, ஜெயமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் 5 அரசு டாஸ்மாக் கடைகளில் கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படாமல் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள மதுபானக் கடையில் மதுபாட்டில்களை வாங்க மதுப்பிரியர்கள் குவிந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு மதுபானக் கடைகளில் இருந்து மதுபாட்டில்களை வாங்கி அதிக விலைக்கு அதனை விற்பனை செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் நடத்திய சோதனையில் தேவரடியாக்குப்பம் பகுதியில் சென்ற ஆட்டோவில் சுமார் 200 மதுபாட்டில்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மதுபாட்டில்கள் மற்றும் ஆட்டோவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து பாட்டில்களை கடத்திய சக்திவேல் என்பவரையும் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூர் கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கும் கிராமமாக இருந்து வருகிறது. இங்கு கடந்த 1956 முதல் தென்னரசு கால்பந்து கழகம் இயங்கி வரும் நிலையில் இங்கிருந்து சுமார் 1000 கால்பந்தாட்ட வீரர்கள் பயிற்சி பெற்று தேசிய அளவில் சிறந்து விளங்கி வருகின்றனர். இக்கழகத்தில் கடந்த 1 மாத காலமாக 6 வயது முதல் 16 வயது வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கால்பந்தாட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர். சிறுவர்களை செல்போன் மோகத்திலிருந்து கவனத்தை திசை திருப்பி விளையாட்டில் கவனம் செலுத்த இப்பயிற்சி அளிக்கப்படுவதாக தென்னரசு கால்பந்து கழகத்தின் தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கொரோனா அதிகம் பரவும் மாவட்டங்களில் முழு ஊரடங்கு குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரட்டை முகக்கவசம் அணிவது அவசியம் எனவும் தெரிவித்தார். மே 4 முதல் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன எனவும் தெரிவித்தார். கேரளாவில் நேற்று ஒரே நாளில் மேலும் 37,199 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை அருகே ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்த நபர் ஒருவர் சானிடைசர் பாட்டிலை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. உயிரணும்னாக்கா இப்போதைக்கு ஈம கோழி தான் சொல்லுவாங்க. அது உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் மட்டும் தான் பெரிய முட்டை. வான் கோழி, டைனோசர் தான். டிராகன், டைனோசரா? தெரியல. டைனோசர்.
முதல்ல டைனோசர், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி. பெரிய முட்டையிலும் உயிரினங்கள், நெருப்பு கோழியா? புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட கீழே இரண்டாம் வீதியில் உள்ள கடைகளுக்கு சரக்குகளை இறக்குவதற்காக லாரி ஒன்று நின்றுள்ளது. அப்போது அவ்வழியாக தாய் பசுவுடன் வந்த கன்றுக்குட்டி ஒன்று திடீரென்று லாரிக்கு அடியில் சென்று சிக்கிக் கொண்டது. பின்னர் லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட கன்றுக்குட்டியை மீட்க தாய் பசு செய்வதறியாமல் தவித்து நின்று பாசத்துடன் போராடியது. லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட கன்றுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக கன்றுக்குட்டியின் காலை பிடித்து இழுத்தபோது தாய் பசு அவர்களை கன்றுக்குட்டியின் கிட்ட நெருங்கிவிடாமல் முட்டி விரட்டியது. பின்னர் பொதுமக்கள் கம்புகளை எடுத்து தாய்மாட்டை விரட்டிவிட்டு லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட கன்றுக்குட்டியை மீட்டனர். லாரிக்கு அடியிலிருந்து வெளியே வந்த கன்றுக்குட்டியை பார்த்த தாய்மாடு பாசத்துடன் தன் குட்டியை அழைத்து சென்றது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஊழியர்கள் இருவருக்கும் கடந்த வாரம் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்களின் தொடர்பில் இருந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள நீதிபதிகள், அவர்களுக்கு கீழ் பணியாற்றும் அனைத்து அலுவலக ஊழியர்கள், ஓட்டுநர்கள் ஆகியோர் தங்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது நீதிபதி உட்பட 45 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் உள்ள அனைவரும் உடனடியாக கொரோனா தடுப்பூசி மேற்கொள்ளவும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டனர். உதகை அருகே நடுவட்டம் டிஆர் பஜார்லீஸ் பகுதியில் வசித்து வருவோரின் குடியிருப்புகளை காலி செய்ய சொல்லும் தேயிலை தோட்ட நிர்வாகத்தையும் வனத்துறையை கண்டித்தும் சிஐடியுசி சார்பில் வனச்சரக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்பகுதியில் வசிக்கும் 300 மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தும் நடைபாதையை தேயிலை தோட்ட நிர்வாகமும் அதனுடன் வனத்துறை அதிகாரிகளும் உடனிருந்து பொதுமக்கள் பயன்படுத்தாதவாறு பள்ளம் தோண்டி வைத்துள்ளதாகவும், வன விலங்குகளால் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சேலம் செல்லும் சாலையில் உள்ள பெரிய ஏரியில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் அதனை உடனடியாக அகற்றுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பேரூராட்சி உள்ள குப்பைகளை இந்த ஏரியில் கொட்டுவதாலும் ஏரியில் கழிவுநீர் கலப்பதாலும் மீன்கள் செத்து மிதக்க காரணமாகின்றது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் மோழிப்பள்ளி ஊராட்சி உள்ளது. இங்கு ஏரி புறம்போக்கு இடத்தில் மரங்களை நட்டு பராமரிப்பதற்காக 100 வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிகளை யாருக்கும் கொடுக்காமல் போலியாக கணக்கு எழுதி முறைகேடு செய்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எலச்சிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள அம்மன் குறிச்சியைச் சேர்ந்தவர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் பெருமாள். இவர் அதே பகுதியில் ஒரு கோழி பண்ணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது பண்ணையில் 32 நாட்டுக்கோழிகள் திருடு போயுள்ளது. இதனையடுத்து கோழிப்பண்ணையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவை சோதனை செய்தபோது அதில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கோழியை திருடும் காட்சி பதிவாகியுள்ளது. இதனையடுத்து பதிவாகியுள்ள காட்சியை வைத்து பொன்னமராவதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரை அடுத்து போலீசார் இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கீழத்தருவை சேர்ந்தவர் வேல்முருகன். இவரது மனைவி கலாராணி. இவர் தனியார் நகைக்கடை ஒன்றில் அடமானம் வைத்திருந்த நகைகளை மீட்டுவிட்டு தபால் நிலையம் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரது நகைப்பையை திருடி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கலாராணி ஜெயங்கண்டம் போலீசில் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். பெரியகுளம் காவல் நிலைய உள்கோட்டத்தில் பணியாற்றும் போலீசாருக்கு மூலிகை தேநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி நேரில் பங்கேற்று காவலர்களுக்கு மூலிகை தேநீரை வழங்கி காவலர்களை உற்சாகப்படுத்தினார்.
இதனைத் தொடர்ந்து முன்கள பணியாளர்களாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பழங்குடி இன மலைவாழ் மக்களுக்கு அரிசி மற்றும் காய்கறி பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் மற்றும் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகள் கடந்த ஒரு மாத காலமாக தாங்கள் அறுவடை செய்த நெல்லை அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் எடுத்து சென்று வைத்துள்ளனர். ஆனால் விவசாயிகளின் நெல்லை வாங்காத நெல் கொள்முதல் நிலையம் அங்குள்ள அரசியல் பிரமுகர்கள் கையில் வைத்துக் கொண்டு தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு நெல் வாங்கி அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அதிக விலைக்கு விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோன்று மூட்டை ஒன்றுக்கு விவசாயிகளிடம் இருந்து 60 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகவே இதனை தடுக்க அரசு கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொத்து கொத்தாக கொரோனா தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு நகரில் மட்டும் தினமும் 350 பேர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் பகுதிக்கு எந்த தடுப்பும் அறிவிப்பு பலகையும் வைக்கப்படவில்லை. இதனால் மக்கள் கொரோனா பாதிப்பு குறித்த அச்சத்தை உணராமல் உள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தடுப்புகளை அமைப்பதுடன் கூடுதலாக மருத்துவ முகாம்களை அமைத்து கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று தடுப்பது குறித்து பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசித்தனர். கோவை ஒத்தக்கால் மண்டபம் ஒக்கிலிப்பாளையம் பகுதியில் சிதலமடைந்து நிற்கும் மின்கம்பத்தை சரி செய்ய புகார் தெரிவித்தும் அதனை மாற்றி அமைக்காததால் எந்நேரத்திலும் விழுந்து அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மின்கம்பம் காற்று வேகமாக அடிக்கும் வேளையில் அசைவதாகவும் விழுந்தால் அருகில் இருக்கக்கூடிய வீட்டின் மீது விழுவதற்கு வாய்ப்பிருப்பதால் மின் வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 3 அடுக்கு பாதுகாப்புகளுடன் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் சுழற்சி முறையில் பகலும் இரவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ராமநாதபுரம் சிவகங்கை சரக டிஐஜி மயில்வாகனன் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா முதல் அலையின் போது வாழ்வாதாரம் இழந்த ஏழை மக்களுக்கு தான் சேமித்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை செலவு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடித்திருத்தும் தொழிலாளி மோகனின் மகளான நேத்ரா உதவி புரிந்தார். இதனால் பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் போது வெகுவாக அவர் பாராட்டப்பட்டார். தற்போது மீண்டும் 2ஆம் அலை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட சுற்றுவட்டார மக்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி நேத்ரா மீண்டும் உதவி செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மதுரை அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் பூமிநாதன் கலந்து கொண்டார். மாணவியின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கடற்கரை ஓரத்திலிருந்து 500 மீட்டருக்குள் அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்டியவர்கள் தற்போது அனுமதி பெறலாம் என்ற மத்திய சுற்றுச்சூழல் அலுவலக குறிப்பாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம், ஆனந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு 2021 பிப்ரவரி 21 அன்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடற்கரையோரம் 500 மீட்டருக்குள் அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்டியவர்கள் அதன் பிறகு அனுமதி பெறலாம் என்ற குறிப்பாணைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக கூறினர். மேலும் இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சக செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கொரோனாவிலிருந்து நம்ம பழைய நிலைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னா எல்லாரும் மாஸ்க் போடணும், செகண்ட் சானிடைசர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் இல்லாமல் கூட்ட நெரிசல்கள் இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அத்தியாவசிய பொருட்கள் தேவைகள், மருத்துவ உதவி, இதுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களோடு நம்ம போயிடணும். மாஸ்க், சானிடைசர், கூட்ட நெரிசலில் நிற்காமல் தனித்தனியாக சமூக இடைவெளியை கடைபிடிச்சு நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்கினா மட்டும்தான் நம்மளுடைய சந்ததியினரை காப்பாற்ற முடியும். நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் கொரோனா நோய் தொற்று நம்மளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகையால் எல்லாருமே பி சேஃப். தமிழகத்தில் வந்து கொரோனா பரவல் கட்டுப்படுத்திருக்குது.
தமிழ்நாடு அரசும் நல்லா செய்யுது. நம்ம வந்து மாஸ்க் போடணும், சானிடைசர் போட்டு ரெண்டு கை நல்லா வாஷ் பண்ணணும், சோசியல் சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். அப்புறம் வந்து அரசு சொல்கிற முறைகளை கரெக்டாக கேட்டு வந்தால் கொரோனா நம்ம பரவலை தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் அதிகமான கூட்ட நெரிசல், அங்கே பஸ் போக்குவரத்து எல்லாமே கம்மின்றதால எல்லாம் ஒரே இதுவாக வராங்க ட்ரெயின்லேயும் பஸ்லேயும். அது வந்து சரியான சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் கடைபிடிக்கிறது கிடையாது. அங்கே அங்கேருந்து வராங்க நேராக வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து அது கரெக்டாக செக் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற மருத்துவத்துறை அவங்கேருந்து நேராக இங்கே வந்து நம்ம இதுவுக்கு பரப்பிவிட்டு போயிடுறாங்க. அதை இந்த கொரோனா இது கொரோனாவை இதனால் வந்து பாதிக்கப்படுறது நம்ம தான். அதனால் வந்து இப்போ இருக்கிற நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரெயின்லேயும் இல்லை பஸ்லேயும் போகிறது வந்து சோசியல் டிஸ்டன்ஸோடு எல்லோரும் மாஸ்க் போட்டு கையில் சானிடைசர்லாம் போட்டு நம்ம பாதுகாப்பாக இருந்துட்டாக்கா கொரோனாவை நம்ம ஒழிக்கலாம். மெயின் இதுவும் அதுலேருந்து தப்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு யாருக்கும் பரவாமல் நல்லபடியாக அதை தப்பிக்கலாம். டாஸ்மார்க்கில் கூட்டம் கூற இடத்தை கட்டுப்படுத்தாமல் ஏன் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். திருமண மண்டபங்களில், பேருந்துகளில், இந்த மாதிரி பொது இடங்களில் நம்ம இடைவெளியை பின்பற்றணும்னு சொல்கிற அரசாங்கம் டாஸ்மார்க் கடையில் இடைவெளியை பின்பற்றுறதுக்கு எந்த வழிமுறையும் செய்யறது கிடையாது. இப்போது நம்மளை நாமளே தான் சுய பரிசோதனை செய்து கொண்டு பொதுமக்கள் இப்போ சமூக இடைவெளியை பின்பற்றி செயல்பட்டால் ஒழிய நம்மை வந்து தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள இயலாது. நாம் தான் வந்து இடைவெளியை விட்டு இடைவெளி பயணிக்கணும். இப்போ பேருந்தில் பார்த்தோன்னா நின்று போகிறோம், மாஸ்க்கு கட்டாயம் மாஸ்க் போட்டால் மட்டும்தான் நம்மளை நாம் வந்து காத்துக்கொள்ள முடியும். இப்போ தனித்திரு வெளித்திரு வீட்டில் இருந்தது என்பதைப் போல அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் வெளியே வந்து முகக்கவசம் அணிந்து சானிடைசர் போட்டு நம்முடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அரசாங்கம் அதனுடைய வேலையை செய்யும். அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை நாம் பங்கெடுத்தால் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து கொரோனாவை முற்றிலும் ஒழிக்க முடியும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி திருவேங்கடம் சாலையில் உள்ள பெரிய கழிவுநீர் ஓடைக்குள் செல்லும் சிறிய கழிவுநீர் வாரகாலில் அடைப்பு ஏற்பட்டது. இந்த அடைப்பை சரி செய்வதற்காக வந்த துப்புரவு பணியாளர்கள் பாதுகாப்பு கவசங்களின்றி சாக்கடைக்குள் இறங்கி கழிவுப் பொருட்களை அகற்றினர். கொரோனா தொற்று அதிகமாக பரவி வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களை பாதுகாக்க வேண்டிய சுகாதாரத்துறையினர் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அவர்களை பணியில் ஈடுபடுத்தியது குறித்து சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினா்.